வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனல் தமிழ் டக்கரு. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி காதல் கதை, சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் வர்ற பையனோட பேர் சரண், பொண்ணோட பேர் அக்ஷா. காலை 11 மணி. அலைபேசி மணி ஒலிக்கிறது. ட்ரிங் 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 ட்ரிங். அழைப்பை எடுத்தவள் அக்ஷா. சொல்லுடாம்மா. சரண், எழுந்துட்டியா பாப்பா? அக்ஷா, இல்லைம்மா, உன்னோட கால் வந்தோன்னே தான் கண் முழிக்கிறேன். சரண், சரி பாப்பா, நேரம் ஆகிடுச்சு, எழுந்து போங்க. ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் கண்ணாடி பக்கத்தில் இருக்குது. டவல் நம்ம கபோர்டில் இருக்குது. அப்புறம் பாப்பா, டிஃபனுக்கு இட்லி பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ரு. அக்ஷா, மாமா பொறுடா, நான் பார்த்துக்கிறேம்மா. சரண், பத்திரமா இருந்துப்பீல்ல பாப்பா? அக்ஷா, பத்திரமா இருந்துக்கிறேம்மா. சரண், அப்போது சரிம்மா, மதியானம் 2 மணிக்கு மாமா வந்துடுவேன், அதுவரை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோடா, டாட்டா. அக்ஷா, சரி மாமா, டாட்டா. அலைபேசி துண்டிக்கப்பட்டது. மதியம் 12 மணி. மீண்டும் அலைபேசி மணி ஒலிக்கிறது. அலைபேசியை எடுத்தவள் அக்ஷா. மீண்டும் சொல்லுடா மாமா என்கிறாள். சரண், பாப்பா என்ன பண்ணுறீங்க? இப்போ தான்மா சாப்பிட்டேன், முடிச்சுட்டு டிவி பார்க்குறேன். குட் பாப்பா, டிவி பார்த்துட்டே இருங்க, மாமா போய் சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாமா. மாமா மாமா டேய், என்ன பாப்பா, என்ன ஆச்சு? பார்க்கணும் மாமா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ பாப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். இல்லை இப்போவே பார்க்கணும் பாப்பா, ப்ளீஸ் பாப்பா, ரொம்ப முக்கியமான வேலை. ஓ அப்படியா, சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வா. தேங்க்ஸ் பாப்போ, சீக்கிரமாக வந்துடுறேன். அலைபேசி துண்டிக்கப்பட்டது. என்னடா கொஞ்சல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சரணும் அக்ஷாவும் வீட்டாரால் சேர்த்து வைக்கப்பட்ட புதுமண தம்பதிகள். திருமணமான ஒரே வாரத்தில் சரணோட வேலை பளு காரணமாக அக்ஷாவை தனியாக அழைச்சிட்டு வெளியூருக்கு வந்துடுறான். இன்றைக்கி தான் முதல் நாள். அவளை தனியாக வீட்டில் விட்டுட்டு இவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அதோட படபடப்பு தான் இந்த கொஞ்சல்ஸ். சரி, கதைக்குள்ளே போகமா? மதியம் 1 மணி. அலைபேசி மணி ஒலிக்கிறது. இந்த முறை அக்ஷா தான் சரணை அழைக்கிறாள். சரண் மீட்டிங் ஒன்றில் பேசிக்கிட்டு இருந்ததை அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டு இவளோட அழைப்பை எடுக்கிறான். என்ன பாப்பா, மீட்டிங்கில் இருக்கேம்மா? இல்லை மாமா, எனக்கு உன்னை பார்க்கணும், அழுகையாக வருது, சீக்கிரம் வாமாம்மா. வர்றேன் பாப்பா, மீட்டிங் முடிஞ்சோன்னே கிளம்பி வர்றேம்மா, பாப்பா புரிஞ்சுக்கோங்க. அக்ஷா குரலில் ஏக்கத்தோட சரி மாமா, சீக்கிரம் வா. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த பக்கம் மீட்டிங்கை பாதியில் விட்டுட்டு போனனால எல்லாரும் சரணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அவனை ரொம்பவே கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தன், டே மாப்பிள்ளை, கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட சரியாக முடியாத நிலையில் நீ வேலைக்கு வந்தது தப்பு, அதுவும் அந்த பொண்ணை புது இடத்துல தனியாக விட்டுட்டு வந்தது ரொம்பவே பெரிய தப்பு, நீ உடனே கிளம்பிப்போ, மீதி இருக்க வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சரணுக்கு ஆறுதல் சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். மதியம் 2 மணி. வீட்டு அலாரம் ஒலிக்கிறது. அரைகுறை ஆடையுடன் ஓடி வந்து கதவை திறக்கிறாள் அக்ஷா. சரணை பார்த்தவுடன் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு அழத் தொடங்கினாள் அக்ஷா. சரண் அவளோட முதுகில் தட்டி கொடுத்து, நான் தான் வந்துட்டேன்ல பாப்பா, அழாதமா, அப்படின்னு சமாதானம் செய்கிறான். இப்பொழுதுதான் அக்ஷாவின் அரைகுறை ஆடையை கவனிக்கிறான் சரண். சீ பாப்பா, கண்ணு கூசுது, இப்படியா கதவை திறப்பாங்க? அக்ஷா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன மாமா குறைச்ச, நீ தான் வந்திருப்பேன்னு ஓடி வந்து கதவை திறந்தேன். சரண், இதுக்கு முன்னாடி வர நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம், இப்போது பாப்பா முழுசாக மாமாவுக்கு சொந்தமானனால மாமா சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும். அக்ஷா சரணோட ஷூவை கழட்டிக்கிட்டே சரி மாமா கேட்கிறேன் என்கிறாள். என் சமத்து பாப்பா. மாமா மாமா. என்ன பாப்பா? ஒன்றும்ல மாமா. அச்சோ தங்கம், என்னாச்சு சொல்லுங்க. பசிக்குது மாமா. இட்லி சாப்பிட்லையா? சாப்பிட்டேன் கொஞ்சமாக, எனக்கு தான் இட்லி அவ்வளவா பிடிக்காதே. ஓ சரி, பொறு, குளிச்சுட்டு வந்து சமைச்சு தரேன். என்ன சமைக்க போகிற? சைவந்தாம்மா. சாம்பார் பொரியல் பாப்பா. மாமா, அசைவம் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், அப்படி பழக்கம்லாம் இல்லை என கொஞ்சுகிறாள் அக்ஷா. சூப்பர் டி குட்டிமா, ரொம்ப அழகாக வளர்ந்துருக்க, ஒரே பொண்ணுன்னு இப்படியா? அக்ஷா பல்லை காட்டுகிறாள். சரண், இழிக்காத, நான் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சு தர்றேன். ஐயோ என் அழகு மாமா என அவன் மீது சாய்ந்து கொள்கிறாள் அக்ஷா. குளித்து முடித்த சரண் வேகமாக வெளியில் சென்று சிக்கன் வாங்கி வந்து சமைக்க தொடங்கினான். அக்ஷா ஹாலில் உட்கார்ந்து இவனை எட்டி பார்த்து கொண்டு டிவியையும் பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த சரண் அக்ஷாவை அழைக்கிறான். பாப்பா பாப்பா. என்னமாம்மா கூப்பிட்டியா? என்ன பாப்பா எட்டி எட்டி பார்க்குறீங்க? அது வந்து பாப்பாவுக்கு பிரியாணி வேணுமா? இல்லை மாமா, நீ மட்டும் தனியாக சமைக்கிறியே, உனக்கு உதவலாமேன்னு எட்டி பார்த்தேன். அடி கழுத, நீ ஒன்றும் பண்ண வேணாம், கை கட்டி வாயில் விரலை வச்சுக்கிட்டு அப்படி ஏறி உட்காருங்க. சரி. அடியே அடியே அடியே, அடுப்புடி, பார்த்து சுற்ற போது கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாரி பார்க்கல மாமா. என்ன பிள்ளையோ போ. சரி, அந்த உப்பு டப்பாவை எடுத்து கொடு. இதுவா மாமா? பாப்பா, உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சமைச்சா என் பிரியாணி பாயாசமாக மாறிடும் போல, நீ போய் டிவி பாரு போ. ஏன், என்னாச்சு மாமா? நான் என்ன பண்ணேன்? பின்ன என்ன பாப்பா, உப்பு டப்பாவை கேட்டால் சர்க்கரை டப்பாவை எடுத்து தர. என்னது, சர்க்கரையா? சரணின் கன்னத்தை கிள்ளிவிட்டு சாரி மாமா என கூறிவிட்டு ஹாலை நோக்கி ஓடிவிட்டாள் அக்ஷா. கன்னத்தை தடவிக்கொண்டே, இந்த பாப்பாவை எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே ஆண்டவா என மனதிற்குள் நினைத்து கொண்டு பிரியாணி செய்ய ஆரம்பித்தான் சரண். மதியம் 3 மணி. பாப்பா எங்கே இருக்கீங்க? ஓடி வாங்க, பிரியாணி ரெடி. இதை வந்துட்டேன் மாமா. வாவ் சூப்பர்டா, உட்கார் சாப்பிட்லாம். சரணே அவளுக்கு தான் சமைத்ததில் அன்பையும் பாசத்தையும் கலந்து ஊட்டி விடுகிறான். அக்ஷா, ஐயோ மாமா செம்ம டேஸ்ட்டுடா, எப்படிடா இப்படி சமைக்க கற்றுக்கிட்ட? இப்படியே சமைச்சு போட்டின்னா பாப்பா 2 மாதத்தில் ரொம்ப வெயிட் போட்டுருவேண்டா. பேசிக்கொண்டே இவளும் அவனுக்கு ஊட்டி விடுகிறாள். சரண், பேசாமல் சாப்பிடுடி, பாப்பாவுக்கு இருந்தாலும் ரொம்ப ஆசை தான், நாளையில இருந்து சமைக்க ஆள் வந்துடுவாங்க. இருவரும் மாறி மாறி தங்கள் பாசத்தை பொழிந்து பிரியாணியில் கலந்து மாறி மாறி ஊட்டி கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். சாப்பிட்டு முடிந்த கையோடு இருவரும் குட்டி தூக்கம் போட்டு எழுந்தனர். மாலை 6 மணி. சரண் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். அக்ஷா, மாமா சரண், பக்கத்தில் தானே இருக்கேன், ஏண்டி பாப்பா கத்துற? ஈ என்னடி பண்ணுற? ஐயோ வெக்கமா முடியல பாப்பா, ஏதோ சொல்ல வந்தியில, சரி சொல்லு. ராத்திரிக்கு என்ன பிளான்? பிளான் பண்ணிடுவோமா? சீ மாமா, நான் அதை கேட்கல. வேற என்ன? சாப்பாட்டை பற்றி கேட்டியா? ஆமாம். இல்லை இல்லை சரண், அட பாப்பா ஏதாவது ஒரு பக்கம் தலை ஆட்டடி கண்ணு கொட்டி. அக்ஷா, இல்லை மாமா, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், அப்படியே எங்காவது வெளியில் போயிட்டு வரலாமா? சினிமாவுக்கு போகலாமா? வேணாமாம்மா, அதெல்லாம் ரொம்ப பேர். சரி நீயே சொல்லு, எங்கே போகலாம்? சும்மா அப்படியே வெளில போயிட்டு வரலாம். சரி ரெடி ஆகிட்டு வா, நான் போய் பைக்கை எடுத்து வைக்கிறேன். பைக்கெலாம் வேணாமாம்மா, நடந்து போகலாம். ஓஹோ மேடம், செம்ம ரொமான்டிக் நினைப்பில் இருக்கீங்க போல். சரி போகலாம், போய் ரெடி ஆகிட்டு வா. வெளியில் போக சரண் ரொம்பவே சாதாரணமான ஷர்ட்ஸும் டீஷர்ட்டும் தான் போட்டு வர்றான். அக்ஷாவும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு கெவுன், முட்டி வர உள்ள கெவுன் தான் போட்டுட்டு வர்றா. ஆனால் அது சரணை கொஞ்சம் காதல் பொறாமல் கொள்ள செய்தது. சரண், ஐயோ ஆளை கொள்றாளே, பாப்பா என்னடி ட்ரெஸ் இது, போ போய் கால் வர இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வா. அக்ஷா, ஏண்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, எளிமையாக ரொம்ப அழகாக தானே இருக்குது. அச்சோ அழகாக தான் செல்லும் இருக்குது, இருந்தாலும் இந்த ட்ரெஸ் வேணாமே, என் பட்டுல மாமா சொல்கிறத கேளுங்க, போயிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு வாங்க. சரி ரொம்ப வலியாத, இதோ வர்றேன் இரு. அவள் வந்தவுடன் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பினார்கள். சிறிது தூரம் அமைதியாக வந்தாள் அக்ஷா. சரண் அவளிடம், என்னடா பாப்பா ரொம்ப அமைதியாக வர்றீங்க? ஒன்றும் இல்லை மாமா. அவனது கையை இறுக பிடித்து கொள்கிறாள். அக்ஷா ரொம்ப சோகமாக வர்றதை கவனித்த சரண் அவளை பார்த்து, பாப்பா பாப்பா ஏய் என்னாச்சுடா, எதுக்கு அழற? இல்லை மாமா ஒன்றும் இல்லை, அழலை. பரவாயில்ல சொல்லு, என்னாச்சு? மாமா என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா? பாப்பா அதெல்லாம் பழசு, அது அப்படியே போகட்டும், விட்டுடு. இப்போது நமக்கு கிடைச்சிருக்க புது வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும். இல்லை மாமா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பாப்பா நான் தான் சொல்கிறேன்ல, உன்னோட கடந்த காலத்தை பற்றி நான் சாகுற வரை உன்கிட்ட கேட்கவே மாட்டேன், மாமா மேலே சத்தியமாக, சரியா? இல்லை அது என்னடாமா, நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு, கண்ணை தொடடி செல்லும், எல்லாம் பார்க்குறாங்கள பாரு, சிரி. சரிங்க, இதை சொல்ல தான் வெளியில் கூப்பிட்டு வந்தியா? இல்லை மாமா அது வந்து, சரி நம்ம பழசை பற்றிலாம் பேச வேணாம், நானும் அதை பற்றி கேட்கவே மாட்டேன், சரியா? இப்போது சிரிங்க என் செல்லம்ல, பட்டுக்குட்டி சிரிங்க. ரொம்ப நன்றி மாமா, நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. சரணின் கன்னத்தில் ஊர் பார்க்க முத்தமிட்டு விட்டு கையை மேலும் இறுக பற்றி கொண்டாள் அக்ஷா. சரண், சீ கள்ளி எச்சில். அவர்களின் அந்த காதல் நடைபயணம் மிக அருமையாக நடந்து முடிந்தது. இப்போது அக்ஷாவின் முழு பலமும் சரணே ஆனான். இரவு 9 மணி. சரண், பாப்பா எப்படி நம்ம ஏற்பாடு? அசத்திட்டடா மாமா, செம சாப்பாடு, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். சரி இங்கே வா, வந்து நில்லு. எதுக்கு மாமா, என்ன பண்ண போகிற? சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு நில்லு. இதோ நின்னுட்டேன். ஏய் ஆடாமல் நில்லு, கையை கட்டடி. ஊர்க்கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக திரும்பி பார்க்காம உட்காரு, சூடத்தை கொளுத்தி போட்டுட்டு வர்றேன். மாமா என்னடி? தனது இரு கைகளால் அவன் முகத்தை வாரி நெட்டி எடுக்கிறாள். இப்போ போ மாமா. பொண்டாட்டி சொல்லு மாமா. ஒரே அசதியாக இருக்குமா, முதுகு ரொம்ப வலிக்குது. அச்சச்சோ இரு வர்றேன். எங்கே போகிறா இவ? என்ன செய்ய போகிறாளோ? ஐயையோ மாமா சீக்கிரம் வாடா. என்னத்தடி பண்ணி தொலைஞ்ச? அடியே என்னாடி இப்படி கிடக்க? கிஹி சிரிக்காத மாமா, தூக்குடா வலிக்குது. சிரிக்கலை, பொறுமையாக என்னை பிடிச்சிக்கிட்டே எழுந்துரு. முடியல மாமா கால் வலிக்குது. அச்சோ ஐயோ அழகு. அக்ஷாவை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைத்தான் சரண். இப்போ சொல்லுடி, எப்படி விழுந்த, என்னாச்சு? ஐயோப்பா அதை ஏண்டா கேட்குற? உனக்கு முதுகு வலின்னு சொன்னியா? சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கலான்னு சுடுதண்ணி வைக்க போனேன்னா சட்டியை தூக்க தெரியாமல் தூக்கி அது வலிக்கு என் காலிலே விழுந்துடுச்சு. சரின்னு தண்ணியை சுத்தம் பண்ணி துணி எடுக்க திரும்பினேன். கொட்டின தண்ணியில் வலிக்கு அப்படியே விழுந்துட்டேன். அடக்கிருக்கி ஐயோ. அக்ஷா சிரிக்காத மாமா ரொம்ப வலிக்குது. ஏண்டாம்மா இப்படி பழக்கம் இல்லாததை பண்ணுற? அக்ஷா நீயே எவ்வளோ வேலை தான் மாமா பண்ணுவ, பாவம்ல நானும் கற்றுக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் வேலை நானும் பார்க்குறேன். ஐயோ காலை காட்டுடி, மருந்து போட்டு விட்றேன், கத்தாத. பார்த்து பார்த்து மாமா பார்த்து. அங்கே இல்லை, கொஞ்சம் கீழே. அங்கே தான் வலிக்குதே. நீ கத்தாமல் கண்ணை மூடி தூங்குடா, மாமா பார்த்துக்கிறேன். அக்ஷா கண்ணை மூடுகிறாள், ஆனால் தூங்கவில்லை. சிறிது நேரம் அவள் தூங்கிவிட்டாள் என எண்ணி அவளது நெற்றியில் முத்தமிட்டு, உங்கள் அப்பா உன்னை எப்படி ஒரு வேலையும் செய்ய விடாமல் ராணி மாதிரி வச்சிருந்தாரோ அதை விட பல மடங்கு பாசத்தை கொட்டி உன்னை பார்த்துப்பேன் செல்லம். உன்னோட கடந்த காலம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எப்போதும் உனக்கு கொடுக்க மாட்டேன் பாப்பா. நீ எப்போதும் என் கூட சந்தோஷமாக இருக்கணும் செல்லம் என கூறிவிட்டு மீண்டும் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு காதருகில் செல்கிறான் சரண். லவ் யூடி செல்லக்குட்டி என கூறிவிட்டு இவன் கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தான். அதுவரை அவன் கூறிய அனைத்தையும் நடித்து கொண்டே கேட்டவள் எழுந்து அவனுக்கு அருகில் சென்று மீண்டும் முத்தமிட்டுவிட்டு, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா, எப்போதும் நம்ம சந்தோஷமாக இருப்போம், லவ் யூடா செல்லம் என கூறிவிட்டு சரண் மீது கையை போட்டு அவனை கட்டி பிடித்து கொண்டு தூங்கி போனாள். அவர்களின் இனிமையான வாழ்க்கை பயணம் அந்த இரவிலிருந்து இன்பமாக ஆரம்பமானது. கதை இனிதே முடிந்தது. கதையில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போது இந்த லவ் ஸ்டோரி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. கதை சொல்லும் தளம் இது. கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க.